எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தீபாவளிக்கு வேஸ்டா இந்த மாதிரி பட்டாசு வெடிச்ச பாக்ஸ் வச்சு சூப்பரா கிராஃப்ட் வந்து பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் வந்து எங்க வீட்டுல இருந்தது, அதை வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்க வேற ஏதாவது பாக்ஸ் வாங்கியிருப்பீங்கல்ல, அதை வந்து சின்ன பீஸா வந்து கட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் வந்து மேல இருக்கிற பாக்ஸ் மட்டும் இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்க போறேன். பாக்குறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கணும், மேலே வந்து ஓப்பன் இருக்கிற மாதிரி. இப்போ ஃபுல்லாக ஒட்டின பின்னாடி நம்ம இதுக்கு கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். சைடில் இருக்கிற பேப்பர் வந்து நமக்கு லெட்டர்ஸ்லாம் தெரியக்கூடாது, அந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. கீழே வந்து ஒட்டுறதுனால ஒட்டலாம், ஒட்டாமல் விட்டுறலாம். நான் வந்து ஒட்டாமல் விட போகிறேன். நீங்கள் வேறு வேறு கலர்ஸ் ஒட்டுறதுன்னா கூட ஒட்டிக்கோங்க. நான் வந்து அஞ்சு பாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். அஞ்சு பாக்ஸுமே ஒரே கலரையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ சூப்பராக வந்து ஒட்டியாச்சு. இதே மாதிரி நம்ம அஞ்சு பாக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்கிட்ட இந்த மாதிரி பல்ப்பு வாங்கின பாக்ஸ் வந்து இருந்துச்சு, அதை வந்து இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இந்த பக்கம் மாத்திரம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கரெக்டாக வந்து நம்ம சின்ன பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த பாக்ஸ் உள்ளே வைக்கிற மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆச்சு. அதனால தான் இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பாக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட்டர் யூஸ் பண்ணியோ சிசர் யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இதுக்குமே நம்ம வந்து கலர் பேப்பர் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சிருப்போம்ல, அதே பாக்ஸ் வச்சு நம்ம இன்னுமே நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியா வந்து பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் இன்னுமே வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கலர் பேப்பர் வந்து நம்ம ஒட்டி விட்டுக்க போகிறோம். நான் வந்து எல்லோ கலரில் வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேன். நீங்கள் வேறு கலரில் ஒட்டுறதுனா ஒட்டலாம். இதில் நீங்கள் இன்னுமே டிசைன் வேறு பண்ணுறதுனா கூட பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து அந்த கரெக்டாக அந்த கார்னர்லலாம் வந்து நல்லா கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம், ஃபெவிகால் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். உள்ளுக்கில் வந்து நமக்கு கலர் தேவைப்படாது, ஏன்னா ஒயிட் கலரில் இருக்கிறதுனால அதுவே நல்லா தான் இருக்குது. நீங்கள் உள்ளே கூட கலர் மாற்றுறதுனா கூட மாற்றிக்கலாம். இப்போ நான் மேலே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு எஜ்ஜிலெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து கம் அப்ளை பண்ணி உள்ளுக்கூடி ஒட்டி விட்டு போகிறேன். அதுக்கு மேலே அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன பேப்பரை கட் பண்ணி அதுக்கு மேலே ஒட்டி விட்டுருந்தோம்னா பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையவே டிஃப்ரெண்ட் ஐடியாஸ்லாம் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதையுமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மேலே வைக்கிறதுக்கு சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி கீழேயும் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி உள்ளே வந்து வைக்கணும். அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கனால உள்ளே வச்சா தான் நமக்கு கரெக்டாக ஒவ்வொரு பாக்ஸையும் தனியாக இழுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பாக்ஸ் இழுத்துட்டு இன்னொரு பாக்ஸ் இழுக்கும் போது ரெண்டு மூணு வந்து சேர்ந்து வரும், நமக்கு அது கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சைட்லலாம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன அட்டை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி உள்குடி கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த பாக்ஸ் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி. இதே மாதிரி நம்ம நாலு பீஸ் உள்ளே ஒட்டிட்டோம்னா நம்ம அஞ்சு பாக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ நான் காமிக்கிற மாதிரியே ஃபுல்லாகவே வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ மார்க் பண்ண இடத்துலலாம் ஒட்டி முடிச்சாச்சு. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ண குட்டி குட்டி பாக்ஸ்க்கு வந்து கைப்பிடி மாதிரி ரெடி பண்ணோம்ல, அதுக்கு ஒரே ஒரு பீட்ஸ் மாத்திரம் ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் குட்டி குட்டி ஆர்கனைசர்லாம் போட்டு வச்சுக்கலாம். தோடு, மோதிரம், குட்டி செயின் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கிராஃப்டர் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்தால் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.